மிக முக்கியமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த மார்ஃபாலஜி ஆஃப் தி ஹோட்டேல் அப்படிங்கிற இந்த ஒர்க்கு. இது ஸ்பெக்ட்ரோபிசத்துல முக்கியமான ஒன்றா இருந்தாலும் அதுல சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து நம்முடைய ஆய்வுக்கு, குறிப்பா நாட்டுப்புற கதைகள் சம்பந்தமான ஆய்வுகளுக்கு இது வந்து ஒரு முன்மாதிரியான ஆய்வா பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த நாட்டுப்புற கதைகள் குறித்த 31 செயல்பாடுகள் அப்படிங்கிற அந்த விளாடிமிர் பிராப்னுடைய கான்ட்ரிபியூஷனை தான் இன்னைக்கு நம்ம அவருடைய அவர் சொன்ன சொன்ன அந்த 31 ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது இந்த 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 வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து அந்த 31 ஃபங்க்ஷனை அப்படியே எலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கதையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொடக்கம்னு ஒண்ணு இருக்கும், இயல்பாவே தொடக்கம் அப்படின்னு. அப்ப ஒரு ஊர்ல அல்லது ஒரு கிராமத்துல ஒரு ராஜா ஒரு நாட்டுல இப்படி அந்த கதையை ஆரம்பிக்கிறதுனால என்ன பொதுவான கதை எப்படியும் ஒரு ஆரம்பிக்கிறது இயல்பு, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த இது எல்லா கதைகளுக்கும் பொருந்துறதுனால என்ன இனிஷியல் சிச்சுவேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க, தொடக்க நிலை. அதனுடைய சிம்பல் என்ன அப்படின்னா நீங்கள் சைமல்டேனியஸா நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இனிஷியல் சிச்சுவேஷன் சொல்லவும் அதனுடைய சிம்பல் என்னங்கிறத நான் சொல்லுவேன். அதை நீங்க இனிஷியல் சிச்சுவேஷன் சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு ஆல்ஃபா அப்படின்னு அது பேர். ஆல்ஃபா ஆல்ஃபான்னா தெரியும் இல்லையா, ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் லிங்க்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ஃபா அப்படிங்கறத வந்து அப்படியே ஒரு ரெண்டு சுழி சுழிச்சு அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சின்னதா காட்டுறது மாதிரி இருக்கு. ஸ்மால் ஏ டைப்ல இருக்கும், மேல உள்ள கோடை கொஞ்சம் உங்க வலது பக்கமாகவும் கீழே உள்ள கோடை அதே வலது பக்கமாக எழுதிங்கன்னா ஆல்ஃபா உள்ள ஆல்ஃபா. அடுத்து ஆப்சன்டேஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆப்சன்டேஷன் குடும்ப உறுப்பினர் ஒரு ஆளு அந்த குடும்பத்திலிருந்து அல்லது ஒரு நாட்டில் உள்ள நபர் அந்த நாட்டிலிருந்து அந்த அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது மாதிரி நீங்குதல் அப்படிங்கிற அந்த ஸோ அந்த ஃபங்க்ஷன். இதனுடைய சிம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா, அதுல இருக்கிறது அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படிங்கிறது. அடுத்து இன்டர்டிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூணாவது, அதாவது கணக்குக்கு இது வந்து இரண்டாவது ஃபங்க்ஷன். நம்ம டோட்டலா பார்க்கும் பொழுது மூணுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆப்சன்டேஷன். எல்லா ஃபங்க்ஷன்லயுமே எல்லா கதைகள்லயுமே டிஃபால்ட்டா இருக்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. அந்த ஆல்ஃபாங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து இன்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் வார்னிங். வார்னிங் இஸ் கிவன், ஒரு எச்சரிக்கை விடப்படும் இங்கு அந்த கதையில் அல்லது அந்த தேவதை கதையோ அல்லது எந்த நாட்டுப்புற கதையா இருக்கட்டும் அந்த ஒரு எச்சரிக்கை வந்து விடப்படும். அந்த எச்சரிக்கை இங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா கருதி கொள்ளப்படுகிறது, அது இன்ட்ரடிக்ஷன் சொல்றோம். அதுக்கு என்னன்னா காமா, அந்த ஒய்ய ஸ்மால் ஒய் கணக்குல நீங்க போட்டு அது ஒரு சுழி சுழிச்சு மேல எடுத்தா போதும் காமா அப்படிங்கிறது இன்ட்ரடிக்ஷன். வயலேஷன், எச்சரிக்கை ஒண்ணு விடப்பட்டிருக்குது அதை வந்து மீறுதல். வயலேஷன்ங்கிறது என்னது மீறுதல் அப்படிங்கிறது. ஒரு கதையில ஒரு எச்சரிக்கை விடப்பட்டது, தயவுசெய்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம கடைசி இந்த 31 ஃபங்க்ஷனை முடிச்ச பிறகு இதுக்கு ரீவிசிட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நீங்களே பார்க்குறது, நீங்க கிராஸ் செக் பண்ணி வயங்கிறது என்பது ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த எச்சரிக்கையை மீறுவதற்கான ஒரு செயலாக இங்க வந்து வயலேஷன். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா, ஸ்மால் டெல்டா. அதுல இருக்கிறத அப்படியே நீங்க எழுதிக்கோங்க, அந்த ப்ரொனன்சியேஷனையும் எழுதிக்கோங்க. டெல்டா வயலேஷனுடைய சிம்பிள் என்னது டெல்டா. ஏன் அந்த சிம்பிள் சொல்றேன் அப்படின்னா பின்ன நம்ம இனி அடுத்த வகுப்புல வந்து அந்த கதையை பயன்படுத்தி 31 ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த நேரம் நீங்க வெறும் சிம்பிளை மட்டும்தான் பயன்படுத்த போகிறீர்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டீர்கள் சரியா, வயலேஷன் அப்படிங்கிறது. அடுத்து ரிகனைசான்ஸ், ரிகனைசான்ஸ் அதாவது வில்லன், வில்லன் வந்து தகவலை திரட்டுவார். இது அந்த ஹீரோ அல்லது ஹீரோ ரிலேட்டடான ஆட்களுக்குள்ள தகவல் திரட்டுவார். ஸோ அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
எப்சிலான், அதனுடைய சிம்பல் என்னது? எப்சிலான், சரிங்களா? அந்த இ டைப்ல ஸ்மால், அந்த கேபிட்டல் இ டைப்ல இருக்கும் சுழிக்கிறது மாதிரி வளர்ச்சி எப்சிலான் அப்படிங்கிறது. அடுத்து அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா டெலிவரி. டெலிவரிங்க அப்படின்னா இப்ப கதாநாயகன் சம்பந்தமான தகவல் அல்லது அவங்க கொடுத்த உறுப்பினர்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய தகவல் இருக்கு இல்லைங்களா? ரிகனைசான்ஸ் வந்து வில்லன் வந்து ட்ரை பண்ணிட்டாரு. இப்ப அந்த வில்லனுக்கோ அல்லது வில்லன் சார்ந்த ஒரு ஆட்களுக்கோ வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது கதாநாயகன், நேரடியாக கதாநாயகன் கூட சில நேரம் நடத்தலாம், தகவலை சொல்வதற்கு ஏதுவாக தயாரா இருப்பாரு. அந்த அந்த தகவலை சொல்றதுக்கு தயாராக இருப்பார். இதனுடைய சிம்பல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீட்டா. ஜீட்டா இந்த சிம்பல் மாறி இருக்குது, நான் சொல்கிறேன். ஜீட்டா அதனுடைய சிம்பல் வந்து ஜீட்டா. ஜீட்டாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, உங்களுடைய அந்த இசட் இருக்கு இல்லைங்களா, இசட் கேபிட்டல் இசட் ஆரம்பிக்கிறது மாதிரி வச்சு அப்படியே ஒரு சுழி சுழிச்சு கீழே இறக்கிறேன். கேபிட்டல் இசட் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு கோடு ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு கவ், அந்த ஒரு கோடு வந்து கீழே ரெண்டாவது கோடு இழுக்கும் பொழுது மூணாவது கோடை இழுக்கிற பதிலாக அப்படியே ஒரு வள வளச்சு கீழே இழுக்க வேண்டியதான். அது மாற்றி அது கடைசியில் நம்ம இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ நான் சிம்பிள் நான் சொல்லிட்டேன். அந்த டெலிவரி மட்டும் நீங்க அப்படியே. அடுத்து ட்ரிக்கரி அப்படிங்கிறது தகவலை கேட்க முனைகிறாரு, தகவல் கிடைக்குது, திருப்பி என்ன பண்ண இப்ப சூழ்ச்சி செய்த வில்லன். இதனுடைய சிம்பல் ஸ்மால் என் போட்டுக்கோங்க, ஸ்மால் என். ஈட்டா இதனுடைய சிம்பல் என்னன்னா ஈட்டா, சரிங்களா? அடுத்து அந்த ஈட்டா அப்படிங்கிறது வந்து எது? ட்ரிக்கரி அப்படிங்கிறத சொல்றோம், சரிங்களா? சாரி, காம்ப்ளிசிட்டி அப்படிங்கிறது என்னது? ஈட்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷன் அப்படின்னா காம்ப்ளிசிட்டி தானே இப்ப பாத்துட்டு இருந்தோம், காம்ப்ளிசிட்டியா ட்ரிக்கரியா? இல்ல சார், காம்ப்ளிசிட்டி தான் நம்ம இது பார்த்தோம். ஜீட்டா ஜீட்டாவா ஈட்டாவா? காம்ப்ளிசிட்டி தான் ஜீட்டா. என் ஸ்மால் என் இல்லையா? இல்ல இல்ல, ஜெட் போட்டு இழுத்து விடுறோம்ல, அது டெலிவரியா? அது வந்து காம்ப்ளிசிட்டி. நோ, டெலிவரி. டெலிவரி வந்து ஓ போட்டு மேல சுழிச்சு விட்டுறோம் அதானே? இல்ல இல்ல, அதுதான் மாத்த சொன்னேன். ட்ரிக்கரி ஓகே, ட்ரிக்கரி வந்து ஜீட்டா. சாரி, டெலிவரி ஜீட்டா, டெலிவரி வந்து ஜீட்டா. ஓகே, ஜீட்டா டைப் பண்றது ஜீவா? ஆ, ஜீட்டா வருது. ஏ ஆ ஆ வருது. ஓகே, ட்ரிக்கரி ஈட்டா 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 ஈட்டா. ஓகே ஓகே, ஈட்டா ஈட்டா. காம்ப்ளிசிட்டி வந்து ஈட்டா. சூழ்ச்சிக்கு ஆளாதல், ட்ரிக்கரிங்கிறது சூழ்ச்சி செய்தல், அது வந்து சூழ்ச்சிக்கு ஆளாகிறது. காம்ப்ளிசிட்டி அப்படின்னா சூழ்ச்சிக்கு ஆளாகிறது. அடுத்தது என்னன்னா ப்ரிலிமினரி மிஸ்ஃபார்ச்சுன்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஒரு குறைபாடு, குறைபாடு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது. அது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா லாம்டா. அதுக்கு லாம்டா, லாம்டா காமாச்சி. ஆ ஃபாதர், கேக்குதா? ஆ கேக்குது ஃபாதர். அந்த ஸ்டக் ஆயிடுச்சுல சார் சொல்றது. ஆ சார் பேசுறது கேக்கலையே சார். சார் சார் கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் உண்டு.
அங்க ப்ராப்ளமோ? ஆமா ஆமா அங்க அங்க சார். சார் ஓகேயா? ஆ இல்ல இல்ல பவர் கட் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே.